கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் நிலையிலே நாம் பார்க்கக்கூடிய 9வது பகுதி, உயிருள்ள பலி. உயிர் உள்ளதெல்லாம் நாம் சுமக்க வேண்டும், சுவைக்க வேண்டும், உயிருள்ள ஆலயமாக இருக்க வேண்டும். நீங்கள் நானும் கடவுளுக்கேற்ற உயிருள்ள பலியாய் உயிருள்ள பலியாய் மாற வேண்டும் என்று சொன்னால், வாழ வேண்டும் என்று சொன்னால், உயிர் உள்ளதெல்லாம் கடவுள் நமக்கு செத்து போனதை கொடுக்கல, உயிர் உள்ளதை கொடுத்துக்கிறார். உயிர் உள்ளதெல்லாம் சுமக்க வேண்டும், சுவைக்க வேண்டும், உயிருள்ள ஆலயமாய் மாற வேண்டும். ஆம் பிரியமானர்களே, அப்படி உயிர் உள்ளதையெல்லாம் இதை எதையும் சுமக்க வேண்டும் என்பதற்காக எசேக்கியேல் 36:25-26 வாசிக்கின்ற பொழுது, கடவுள் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள சதைவுள்ள உணர்வுள்ள இதயத்தை வைக்கிறார், தன் ஆவியை வைக்கிறார், நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, எசேக்கியேல் 11:19-20 வாசிக்கின்ற பொழுது, நமக்கு அவர் அங்கே ஒருமனப்பட்ட இதயத்தை கொடுக்கிறார். கொலோசியர் 3:15 பிரகாரம், உயிருள்ள சமாதானத்தை இதயத்தில் வைக்கிறார். கொலோசியர் 3:16 படி, உயிருள்ள வார்த்தையை இதயத்தில் வைக்கிறார். ரோமர் 5:5 பிரகாரம், உயிருள்ள அன்பை பரிசுத்தாவின் துணை கொண்டு நம் இதயத்தில் வைக்கிறார். கலாத்தியர் 4:6 படி, கடவுள் தந்தை கடவுள் மகனுடைய ஆவியை நம் இதயத்தில் வைக்கிறார். யோவான் அச்சிதியை 6:51-54 வரை வாசிக்கின்ற பொழுது, உயிருள்ள சரீரத்தையும் உயிருள்ள இரத்தத்தையும் நமக்கு ஆன்மீக பானமாக ஆன்மீக உணவாக கடவுள் கொடுக்கிறார். மற்றுமல்ல, யோவான் அச்சிதி 14:23 வாசிப்பது போல, பிரியமானவர்களே, ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் தந்தை ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான். கடவுளை அன்பு செய்வர்கள் அவருடைய வார்த்தையை கேட்பார்கள், என் தந்தையும் அவன் மீது அன்பு கூறுவார், நாங்களும் வந்து அவனோடு குடிக்கொள்வோம். தந்தை மகன் தூயாவி வந்து குடிகொள்கிற இடமாய் எது மாறுகிறது? நம் இதயம் மாறுகிறது. 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிக்கிறோம், இவ்விதமாய் நாம் கடவுள் கொடுக்கிற உயிர் உள்ளதெல்லாம் சுமக்கின்ற பொழுது சுவைக்கின்ற பொழுது நாம் யாராய் மாறுகிறோம்? கடவுள் தங்கி வாழக்கூடிய உயிருள்ள ஆலயமாய் மாறுகிறோம். இப்படியாக இந்த உயிருள்ள பலி யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம். கடவுளுக்குரியது கடவுளுக்குரியதை கடவுளுக்கே கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.